piden mucho que esto está en el barrio. بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم واعتصموا بحمد الله جميعا ولا تفرقوا حسبنا الله ونعم الوكيل ونعم المولى ونعم النصير இந்த பிரமாண்டமான தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் இந்த கிராமக்கோட்டு மைதானத்தில் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பாரிய ஒரு வரலாற்று தடயத்தை இந்த மாவட்டத்தில் ரெண்டு ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தியில் வென்றெடுக்கின்ற அந்த முயற்சிக்கு வித்திடுகின்ற ஒரு அத்தாட்சியாக இன்று உங்களுக்கு மத்தியில் நடுநாயகமாக விட்டிருக்கின்ற எங்களுடைய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் பிரதி அமைச்சர் சகோதரர் எம் எஸ் தௌஃபிக் அவர்களே, அவருடைய சக வேட்பாளராக மூதூரிலே இருந்து இம்முறை நிச்சயப்படுத்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இன்ஷா அல்லாஹ் அவரோடு சேர்த்து வெற்றி பெறப் போகின்ற சகோதரர் நவாஸ் ஆசிர் அவர்களே, எமது கென்யா பிரதேச சபையின் தவிசாளர் சகோதரர் சனூஸ் அவர்களே, சகோதரர் சட்டத்தரணி முஜீப் அவர்களே, எமது கட்சியின் உறுப்பினராக தன்னை இணைத்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாகாண சபை தேர்தலில் இந்த பிரதேசத்திலே போட்டியிட இருக்கின்ற சகோதரர் டாக்டர் ஹில்மி மாரூப் அவர்களே, எமது கட்சியின் மாகாண சபை உறுப்பினர் சகோதரர் சட்டத்தரணி லாஹிர் அவர்களே, கொச்சவெளி பிரதேச சபையின் தவிசாளர் சகோதரர் முபாரக் அவர்களே, கென்யா நகரசபையின் உறுப்பினர் சகோதரர் நிவாஸ் அவர்களே, கென்யா பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் தற்போதைய எங்களுடைய அமைப்பாளரின் பாராளுமன்ற உறுப்பினரின் இணைப்பு செயலாளர் சகோதரர் நிஹார் அவர்களே, இங்கு மேடையில் இருக்கின்ற ஏனைய பிரதேச சபை நகரசபை உறுப்பினர்களே, ஏனைய பிரதேசங்களில் இருந்து வந்திருக்கின்ற கட்சி முக்கியஸ்தர்களே, இங்கு திரளாக குழுமியிருக்கின்ற அன்புக்குரிய கென்யாவைச் சேர்ந்த கட்சியின் ஆதரவாளர்கள் நண்பர்கள் தொண்டர்கள் தோழர்கள், தூரத்தே இருந்து வீடுகளுக்குள்ளே இருந்து செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற தாய்மார்கள் சகோதரிகள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. திருகோணமலை மாவட்டத்தின் அரசியல், அதிலே கடந்த தடவை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் ஒரு எதிர்பாராத பின்னடைவை சந்தித்தோம். இருந்தும் கட்சி இந்த மாவட்டத்து மக்களை, இந்த மாவட்டம் இந்த கட்சிக்கு தந்த அரசியல் அடையாளத்தை, தலைவரும் கூட வந்து களமிறங்கிய போது தந்த அந்த மாபெரிய கண்ணியத்தை மறக்காமல் நாங்கள் இழந்த ஆசனத்தை தேசிய பட்டியல் ஊடாக பெற்றுக் கொடுத்தோம். சகோதரர் எம் எஸ் தௌஃபீக்குடைய அரசியல் என்பது இன்று இந்த கிண்ணியா மண்ணிலே உருவாக்கியிருக்கின்ற யுக புரட்சி ஒரு சாமானியமான யுக புரட்சி அல்ல. கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் கிண்ணியா நகரசபையையும் கிண்ணியா பிரதேச சபையையும் ஆட்சியை கைப்பற்றக்கூடிய அளவிற்கு எல்லா வட்டாரங்களிலும்
ஆகக்கூடிய வட்டாரங்களை விண்ட ஒரு கட்சியாக நீண்ட காலத்துக்கு பிறகு முஸ்லிம் காங்கிரசின் மரச்சின்னத்தில் அந்த வெற்றியை பெற்று தந்த பெருமை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய தலைமைக்கு சாரும் என்பதை நான் மிக நன்றியோடு உணர்வு கூற வேண்டும். நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் பிடிவாதத்தினால் நகரசபையின் ஆட்சியை அவர்களுக்கு தாரைவாக்க வேண்டி இருந்தது. அதிலும் குச்சவெளியை அதற்கென்று ஒரு பந்தயம் பிடித்துத்தான் அந்த விஷயத்தை நாங்கள் செய்ய வேண்டி இருந்தது. கிண்ணியா நகரசபையை தாரைவாத்து நாங்கள் குச்சவெளி பிரதேசபை எடுத்திருக்கிறோம். ஏனென்றால் குச்சவெளி மக்கள் அங்கு தவிசாளர் பதவியை பெறுவதற்காக எங்களிடத்தில் இருந்து எந்த காரணம் கொண்டும் நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாத ஒரு பதவியை விட்டுக் கொடுத்து ஒரு பெருந்தன்மையோடு நடந்து கொண்டோம். ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை எங்களுக்கு தந்த வாக்குறுதியை மீறியிருக்கிறது. இன்று எங்களுக்கு வாக்குறுதி தந்தவர்கள் எல்லாம் இப்ப எங்களோடு போட்டி போடுகிறார்கள். மக்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் ஆதரவாளர்கள் வாக்கு மீறின ஆட்களை பத்தி மிச்சம் கவனமா இருப்பாங்க. அதை பத்தி நாங்க பிறகு பார்ப்போம். ஆனா இங்க இருக்கிற இன்னும் ஒரு ஆசாமி இருக்கிறார். அவரு ஊரா விட்டு கோழி அறுத்து கந்திரி கொடுக்கிறார். அதுல முக்கியமான விஷயம் இங்க இருக்கிற தொழில்நுட்ப பல்கலைக்கழக கல்லூரி. இந்த தொழில்நுட்ப பல்கலைக்கழக கல்லூரி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தௌபிக்குடைய அயராத முயற்சியினால் பெறப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம். அது மஹிந்த சமரசிங்க என்ற அமைச்சர் இருந்த காலத்தில் என்னை கூட்டிக் கொண்டு போய் இங்கு வர இருக்காத அந்த பல்கலைக்கழக கல்லூரி வேறு இடத்துக்கு போயிருந்தது. அந்த மாவட்டத்தை நான் குறிப்பிட விரும்பவில்லை. இல்ல அந்த மாவட்டத்து மக்கள் என்னோட சண்டைக்கு வருவாங்க. இருந்தாலும் அங்கிருந்து அதை இங்கு மாற்றித்தர வேண்டும் என்ற விவகாரத்தை என்னை கையோடு இழுத்து கொண்டு போய் அதை செய்வித்து விட்டு அதுக்கு பிறகு வந்த அமைச்சர்கள் எங்களோட காலியை சேர்ந்த அமைச்சர் சந்திம வீரக்கொடி அவர்கிட்ட போய் பேசி பிறகு மங்கள சமர வீர நிதியமைச்சரிடம் போய் நாங்கள் வரவு செலவு திட்டத்திலே இந்த ஆரம்ப கட்டிடங்களுக்கு 50 மில்லியன் ரூபாய் ஒதுக்கி வரவு செலவு திட்டத்திலே அதை முழுமையாக இந்த பிரதேசத்துக்கு ஒதுக்கி எடுப்பதிலும் மும்முரமாக ஈடுபட்டு இப்படி மாறி மாறி வந்த அமைச்சர்கள் எல்லோரோடாகவும் இந்த விஷயத்திலே கரிசனையோடு செயல்பட்டு அந்த விவகாரத்தை வென்றெடுத்ததன் மூலம் இந்த பிரதேசத்திலே இருக்கிற எங்களுடைய இளைஞர்களுக்கு NVQ 5 NVQ 6 வரையும் படிக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி காலேஜாக அதை மாற்றி எடுத்திருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் NVQ 7 வரையும் போய் அதை ஒரு முழு பல்கலைக்கழகமாக மாற்றுகிற வேலையையும் எங்களுடைய எதிர்கால பாராளுமன்ற உறுப்பினர் தான் செய்து தருவார். ஆனா இதுல போய் கடைசி நேரம் போன முறை ஒரு அமைச்சர் மாற்றம் நடந்த நேரம் 52 நாள் இதுக்காகவே என்று அந்த அமைச்சர் பறிச்செடுத்து அதுக்குள்ள கல்லு நாட்ட வாரத்துக்கு அந்த அமைச்சரை கொண்டு வந்து தான் தான் எல்லாத்தையும் செஞ்ச மாதிரி காட்ட வந்தாங்க. ஆனா அவருடைய முகத்திரை கிழிந்து விட்டது என்பதற்கு மக்கள் மத்தியில் சம்பந்தமான பூரணமான அறிவு இருக்கிறது என்பதை நான் மிக தெளிவாக சொல்ல வேண்டும். இது மாத்திரமல்ல, இந்த மண்ணுக்கு கொண்டு வந்த அபிவிருத்தி, இந்த எம் எஸ் தௌஃபீக் என்ற பாராளுமன்ற உறுப்பினர், இதற்கு முன்பு எந்த அமைச்சரும் எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் கொண்டு வராத அளவுக்கு பாதைகளின் அபிவிருத்தியை செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட கிண்ணியாவுக்குள்ள மாத்திரம் 50 கிலோமீட்டர் காப்பட் பாதைகளை போடுகின்ற வேலையை எம் எஸ் தௌஃபீக் செய்திருக்கிறார் என்று நான் இங்கு சான்று பகர வேண்டும். சவுதி அரேபிய நிதியில இருந்து பாலங்கள் அந்த நேரமும் அங்க வந்து இந்த ஆட்சியில் இருக்கிற அரசாங்கம் அவங்க வந்து திறந்து வச்சு அந்த நிகழ்விலும் இவரை ஓரங்கட்ட பார்த்தார்கள். ஏராளமான நிதியை சவுதி அபிவிருத்தி வங்கியுடைய செயற்பாட்டாளர் இலங்கைக்கு வந்தா எம் எஸ் தௌஃபீக் இல்லாம அவங்க விமான நிலையத்திலிருந்து வெளியில வரல.
அவங்க விமான நிலையத்துக்கு திரும்பி போறதும் எம் எஸ் தௌவிக கூட்டிட்டு தான் போறது. இது என்னடா வாப்பா இப்படி கூட்டாளித்தனம் வச்சிருக்காய் நீ என்று கேட்டா, நானும் அவர்கிட்ட கெஞ்சிரு எனக்கும் கொஞ்சம் எந்த மாவட்டத்துக்கு கொஞ்சம் எடுத்துட்டாளாப்பா. அவ்வளவு திறமையாக எங்கெங்கெல்லாம் போய் காசு கொண்டலாம் என்று கண்டுபிடிக்கிறதுல எம் எஸ் தௌவிக விட்டா ஆள் இல்லை. இப்ப நான் அமைச்சரா இருக்கிறேன்னா எனக்கும் அவர் சொல்லித்தான் சில விஷயங்களை நான் படிக்க வேண்டும். அப்படியான நுணுக்கமாக இந்த மக்களின் தேவைகளை எங்கெங்கெல்லாம் எந்த அமைச்சிலிருந்து எங்கிருந்து நிதியை கொண்டு வர வேண்டும் என்பதிலே கவனமாக செயல்படுகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். இப்ப இங்க இந்த அல்லை கந்தலா ஸ்கீமு கிட்ட மகவழியை மறைச்சு ஒரு பெரிய நீர்த்தேக்கம் அமைய இருக்கிறது. அந்த நீர்த்தேக்கத்தின் மூலம் நாங்கள் இந்த குரங்கு பாஞ்சான் பிரதேசமும் அதை சூழ இருக்கிற கிட்டத்தட்ட 5000 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் நீர்ப்பாசனம் பெறுகின்ற முயற்சியில் அந்த மகவழி இடதுகரை திட்டம் அதை இந்த பிரதேசத்துக்கு அந்த ஒதுக்கீட்டையும் கொண்டு வருகின்ற அந்த முயற்சியில் சவுதி அபிவிருத்தி வங்கியுடைய நிதியை கொண்டு வந்து சேர்த்து அதை இந்த பிரதேசத்திலே ஒரு பாரிய அபிவிருத்தி திட்டமாக நிறைவேற்றுவதிலே நீர்ப்பாசன திணைக்களத்தின் ஊடாக நடவடிக்கை எடுத்து இந்த பிரதேசத்துக்கு ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வருவதில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய பணி பாராட்டத்தக்கது என்பதை நான் குறிப்பிட்டாக வேண்டும். இப்படி அடுக்கி கொண்டு போகலாம், இவர் செய்த வேலைகளை அடுக்கி கொண்டு போகலாம். மூதூருக்கு போனா அங்கேயும் விட்டு வைக்கல. அண்மையிலே மூதூர் மத்திய கல்லூரிக்கு 3 மாடி கட்டடம் எதற்காக, ஒரு ஹாஸ்டல் கட்டுவதற்காக. அங்கு வெளியூர் மாணவர்கள் வந்து படிக்கிறார்கள் என்று அங்கும் போய் தன்னுடைய சேவையை செய்திருக்கிறார். தாராளமாக இங்கிருக்கின்ற பாடசாலை உட்பட இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற பல இடங்களுக்கு தன்னுடைய சேவையை கொண்டு சென்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக, எங்களுடைய அணியிலே இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆகக்கூடிய அபிவிருத்தி பணியை தனக்கு ஒரு சாதாரண பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு அவர் செய்து முடித்தார் என்பதை இட்டு நான் அவருக்கு தனியான பாராட்டுதல் நான் சொல்லுவேன். இப்ப அடுத்த முறை என போன முறை ஆசனம் தவறினதுக்கு காரணம் நாங்கள் மூதூரிலே எடுத்த தவறான முடிவு. ஆனால் இந்த முறை அப்படி அல்ல. மூதூரிலே உண்மையான ஆரம்ப கட்சி போராளி ஒருவரை நாங்கள் ஆசிரியர் நவாஸ் அவர்களை ஒரு வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் கட்சி போராளிகள் எல்லோரும் இயன்றவரை அவருக்கு அந்த விருப்பு வாக்களை கொடுத்து இந்த தேர்தலில் எங்களுக்கு ஆசனங்களை பெற்றுத் தருகிற முயற்சியில் ஒரு பெரிய சரித்திரத்தை படைக்கின்ற அந்த பணியை செய்வார்கள் என்று நான் பணிவோடு எதிர்பார்க்கிறேன். அது என்னை பொறுத்த மட்டில் திருகோணமலை மாவட்டம், அது வீதாசார ரீதியாக இந்த நாட்டிலே இருக்கின்ற அம்பாறை மாவட்டத்துக்கு ஏற்ப அதற்கு ஒத்த அடிப்படையில் கூடுதலான முஸ்லிம் வாக்குகளை கொண்ட ஒரு மாவட்டம். எனவே இந்த மாவட்டத்தை வெல்வதென்பதும் இந்த மாவட்டத்தின் ஆசனங்களில் குறைந்தபட்சம் 2 நாங்களாக போனஸ் ஆசனத்தோடு சேர்ந்து எடுக்கின்றது என்பதும் மிக முக்கியமான விஷயம். ஏனென்றால் இந்த மாவட்டமும் அம்பாறை மாவட்டம் வெற்றி கொள்ளப்படுகின்ற போது இன்றிருக்கின்ற ஆட்சியாளர்கள் அவர்களுடைய ஆணவ போக்கும் அவர்களுடைய அகங்கார அரசியலும் இன்று முஸ்லிம்களை வேண்டுமென்றே ஓரவஞ்சனையோடு பார்க்கின்ற இந்த பார்வையும் மாற வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய ஆதரவு இல்லாமல் எந்த தேசிய கட்சியும் இந்த 2 மாவட்டங்களில் எதையுமே வெல்ல முடியாது என்பதை இன்ஷா அல்லாஹ் இந்த தேர்தலில் இந்த 2 மாவட்டங்களில் இருக்கின்ற கட்சி ஆதரவாளர்களும் மாவட்டம் வெல்ல வேண்டும் என்பதற்காக நாளை அம்பாறையிலே இந்த கட்சியை சாராத ஏன் எங்களோடு சேர்ந்திருக்கிற அடுத்த கட்சியின் முக்கியஸ்தர்களும் நாளை தனியே கூட்டம் போட இருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். அவர்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளவில்லை, தனிய கூட்டம் போட்டு அவர்கள் சொல்ல இருக்கின்ற செய்தி அம்பாறை மாவட்டத்தின் போனஸ் ஆசனத்தை வெல்வதாக இருந்தால் அதைத்தான் மக்கள் சிந்திக்க வேண்டும். அது எதில் சாத்தியமாகும் என்பது
மிக துலாம்பரமாக எல்லோருக்கும் தெரிகிற விஷயம். ஐக்கிய மக்கள் சக்தியில் மாத்திரம்தான் கூடுதலான முஸ்லிம் உறுப்பினர்களை வென்று அம்பாறை மாவட்டத்தின் குறைந்தபட்சம் 3 ஆசனங்களை போனஸ் ஆசனத்தோடு வெல்லுகிற வாய்ப்பு இருக்கிறது என்பதை மறைமுகமாகவும் நேரடியாகவும் பகிரங்கமாக வந்து சொல்லுவதற்கு இன்று நாங்கள் எவ்வளவோ சொன்னோம். இந்த வேலையை நீங்க அம்பாறையில பார்க்க வேணாம், இப்ப திருகோணமலையில சேர்ந்து கேட்கலாம், அங்கேயும் சேர்ந்து கேட்கலாம். அங்கு சேர்ந்து கேட்டிருந்தா நிச்சயமாக நாங்கள் 4 ஆசனங்களை அம்பாறை மாவட்டத்திலே முஸ்லிம்கள் வென்றிருப்பார்கள். அதை வேண்டும் என்றே கருவறுத்து விட்டு கிடைக்காத ஒரு ஆசனத்துக்காக அது முஸ்லிம் காங்கிரஸ் அங்கு ஆசனத்து என்ன அவங்களுக்கு ஆசனம் கிடைக்காட்டியும் பரவாயில்ல, முஸ்லிம் காங்கிரஸ் கிடைக்கிறது இல்லாம போகணும். இப்ப இதுதான் அவங்களுடைய அரசியலாக அந்த மாவட்டத்தில் இருக்கிறது. எனவே அதற்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை அங்கு என்ன நாங்க இதிலே மிக தார்மீகமாக நடந்திருக்கிறோம். அந்த தலைமைகளுக்கு பிரச்சனை வந்த போது கூட்டாக நாங்கள் ராஜினாமா செய்தோம். ராஜினாமா செய்கின்ற அந்த விவகாரத்தில் முஸ்லிம் காங்கிரசின் தலைமை முன்னணியிலே நின்று தார்மீகமாக நாங்கள் அதை சமூகத்துக்காக செய்ய வேண்டும் என்று படிச்சு கட்டிக்கொண்டு நின்றோம். அந்த கட்டத்தில் எப்படியெல்லாம் பதட்டம் இருந்தது நாட்டிலே, அந்த பதட்டத்தை தணிப்பதற்கு எங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு வழி சகலருடைய கண்ணியத்தையும் பாதுகாக்கின்ற அந்த பணியை எந்த கட்சி பேதமும் பாராமல் நின்று செய்ததற்கு எங்களுக்கு கைமாறாக எதுவும் இந்த தேர்தலில் நடக்கவில்லை. எங்களுக்காக செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை, ஆனால் சமூகத்துக்காக அம்பாறை மாவட்டத்திலே ஓட்டுகளை பிரிக்கிற இந்த வேலை, அதுவும் குறிப்பாக என்னை பொறுத்த மட்டில் ஆட்சியிலே இருக்கிற இந்த போட்டுவ கட்சியின் தேசிய அமைப்பாளர் உடைய தேவைக்காக ஒரு கூலிப்படையாக நின்றுதான் அங்கே செய்கிறார்கள். இதெல்லாம் சும்மா நாடகம். இங்க வந்து சேர்ந்து கேட்கிற இந்த விஷயம் என்னை பொறுத்த மட்டிலே அங்கு முஸ்லிம்களுக்கான ஆசனங்களை குறைப்பது, அதன் மூலம் பிறகு ஆட்சியின் அனுசரணையை பெற்றுக் கொள்வது. இப்ப ஏற்கனவே சில தில்லுமுள்ளுகள் ஆரம்பித்திருக்கின்றன. இதையெல்லாம் சும்மா படம் காட்டுற வேலை தான் என்ன பார்க்கல. இருந்தாலும் நாங்கள் அதற்காக வேதனைப்படுகிறோம். எப்படி என்றாலும் எங்களுடைய சமூகத்தின் தலைமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த விவகாரத்திலே மிக தெளிவாக வன்னியிலும் போய் நாங்கள் பேசியிருக்கிறோம். ஏனென்றால் முஸ்லிம் காங்கிரசுடைய தலைமை நாங்கள் இந்த சமூகத்தின் ஆசனங்கள் குறைவதையோ அது தலைமைகள் என்று அவர்களுக்கு முடிசூட்டுக் கொள்வதற்கு தகுதி இருக்கிறதோ இல்லையோ அது வேறு விஷயம். இருந்தாலும் பொதுவெளியில் ஏதோ ஒரு வகையில் அதற்கான ஒரு அங்கீகாரம் இருக்கும் என்றால் அதை சொந்த அரசியலுக்காக நாங்கள் வேண்டும் என்று அந்த தலைமைகள் தோற்க வேண்டும் என்ற வியூகம் வகுப்பவர்கள் அல்ல. சமூகம் தோற்கக்கூடாது, தலைமைகளும் தோற்கக்கூடாது என்ற அடிப்படையிலே தான் எங்களுடைய அரசியல் வியூகங்களை நாங்கள் வகுத்து செயல்பட்டு வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் என்னை பொறுத்த மட்டிலே அம்பாறை மாவட்டத்தில் இன்று இந்த சதியை சரிவர புரிந்து கொண்டு நாளையிலிருந்து கட்சி சாராமல் ஒரு கூட்டம் முஸ்லிம் காங்கிரசின் இந்த வியூகத்தை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக தனியே மேலே போட்டு கதைக்க இருக்கிறார்கள். அது சம்பந்தமாக சில செய்திகள் ஏற்கனவே இன்று சமூக வலைத்தளங்களிலே வந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அது நிச்சயமாக எங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அது சம்மாந்துறையில் மாத்திரமல்ல எல்லா ஊர்களிலும் பரவலாக ஏற்படுத்த போகிறது. நேற்று சாயந்தமரத்திலும் ஒரு பிரமுகர் இது சம்பந்தமாக அதே அணியிலே சேர இருக்கிறார் என்ற விவகாரம் எங்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. அதை பார்க்கிற போது நிச்சயமாக சமூகம் வெல்ல வேண்டும், சமூகத்தினுடைய ஆசனங்கள் கூடுதலாக புறப்பட வேண்டும் என்பதிலேதான் என்னதான் மாற்றுக் கட்சியிலே இருந்தாலும் சில முக்கிய அரசியல்வாதிகள் ஒரு நல்ல தீர்மானத்துக்கு வர இருக்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்டு நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். அந்த நிலையிலே திருகோணமலை மாவட்டத்தில் அதே மாதிரி இந்த 2 மாவட்டங்களிலும் நாங்கள் பெறுகிறோம். மற்ற கலப்பிலே எங்களுக்கு ஆசனம் வருகிறது என்பதிலே எந்த பிரச்சனையும் கிடையாது. அங்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தனித்துவமாக
நாங்கள் இந்த பச்சையும் மஞ்சளும் வர்ணத்தில் மரச்சின்னத்தில் அங்கு நாங்கள் தேர்தல் கேட்கிறோம். இங்கு டெலிபோன் தொலைபேசி சின்னத்திலே இந்த கூட்டணியிலே கேட்கிறோம். ஏனென்றால் பெரும்பான்மை இனத்து ஆதரவையும் கூடுதலாக பெற்றுத்தான் அந்த போசன் போன சாசனத்துக்கு நாங்கள் போகலாம் என்பது தேர்தல் நுணுக்கங்கள் தெரிந்த எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இந்த வீதாசார தேர்தல் முறையில் அதை சாத்தியமாவதற்காக நாங்கள் இதை அம்பாறையிலும் திருகோணமலையிலும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மட்டக்களப்பை பொறுத்த மட்டிலே தமிழர்களின் பெரும்பான்மை மாவட்டம் என்ற காரணத்தினால் அங்கு போன சாசனத்தை பெறுவது என்பது மிகவும் அபூர்வமானது என்ற அடிப்படையிலும் சென்ற முறை நாங்கள் அதை தனியே தான் கேட்டோம். அங்கு நாங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியில் கேட்கவில்லை. எங்களை பொறுத்த மட்டிலே கடந்த முறை ரெண்டு பேரும் வெல்லக்கூடியதாக இருந்தது. இந்த முறை ஒரு ஆசனம்தான் வர முடியும், அது முஸ்லிம் காங்கிரசுக்குத்தான் வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. புத்தளத்திலே தனியே கேட்கிறோம். ஆனால் அதற்கென்றும் எங்களுடைய ஒரு சின்னத்தை நாங்கள் தாரை வார்த்து கொடுத்திருக்கிறோம். அங்கு மரச்சின்னம் இல்லை என்றாலும் அங்கு தராசு சின்னத்தில் இந்த கட்சியின் ஆரம்ப சின்னம் அதை நாங்கள் வாடகைக்கு கொடுத்திருக்கிறோம். அதை பாவித்து அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எல்லா பிரமுகர்களும் ஒரே அணியிலே கேட்கிறார்கள். இது ஒரு வித்தியாசமான ஒரு பரீட்சையாக அங்கு செய்தாலும் நிச்சயமாக அந்த ஆசனம் கிடைக்கிறது என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. 40 வருடங்களாக ஆசனம் இல்லாமல் தேசிய கட்சிகளிலே போட்டியிட்டு ஆசனத்தை இழந்து வருகிற அந்த மக்களுக்கு எங்களால் வேறு மாற்று தீர்வு கொடுக்க முடியாத நிலையிலே நாங்கள் அதை செய்திருக்கிறோம். கட்சி நாங்கள் தேசிய பட்டியலை அவர்களுக்கு ஒரு தடவை கொடுத்திருந்தோம். ஆனால் தொடர்ந்தும் அதை செய்ய முடியாத நிலையில் அவர்களாகவே வேண்டுக் கொள்வதற்கான அந்த வியூகத்தை அமைத்துக் கொடுத்திருக்கிறோம். மொத்தத்தில் நாடு முழுவதிலும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தவறாமல் 10க்கு குறையாத ஆசனங்களோடு இந்த பாராளுமன்றத்தில் ஒரு பலமான நிலை இந்த சமூகத்தின் கவசமாக செயல்படுவதற்கான வியூகமாக இது மாறியிருக்கிறது. இதற்கென்று நாங்கள் வகுத்த திட்டங்கள் அதனோடு சேர்த்து மக்கள் மத்தியிலே சாரி சாரியாக இன்று எங்களுக்கு ஆதரவு பெருகிக் கொண்டு வருகிறது. இந்த நிலையிலே அங்குமிங்குமாக கொஞ்சம் பேர் கட்சி மாறுகிற இந்த கூத்து நடக்கிறது. அதை பற்றி நாங்கள் அலட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா கொஞ்சம் பேர் சோரம் போகிறார்கள், அவர்கள் விலைக்கு வாங்கப்படுகிறார்கள். அந்த விலைக்கு வாங்குகிற வேலையும் இந்த மக்கள் காங்கிரஸ்காரர்கள் தேர்தல் காலத்திலே இந்த அசிங்கத்தை செய்வது என்பது மிகவும் அநாகரிகமானது. அரசியலிலே இதை போல அநாகரிகம் நான் கண்டது கிடையாது. தேர்தல் காலத்தில் இப்படி ஆக்களை வாங்குறது, அங்க தோப்பூர்ல ஒருவர் விலைக்கு போயிருக்கிறார், அங்க புல்மூட்டையில இன்னொருவர் விலை போய்விட்டார், இப்ப தம்பளகாமத்தில் அதே போல மூதூரில் இப்படி மாறி மாறி எவ்வளவு பேரை விலக்கி வாங்கினாலும் தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை இனி தோற்கடிக்க முடியாது என்பதை மிக திட்டவட்டமாக இந்த தேர்தல் முடிவுகள் காட்டப்போகிறது. இந்த தேர்தல் முடிவுகளோடு ஒரு பெரிய அடுத்த கட்டமாக வருகின்ற மாகாண சபை தேர்தல், அதிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் வகுக்கிற வியூகம் தவறாமல் மாகாண ஆட்சியையும் கைப்பற்றுவதற்கான வியூகமாக இருக்கும் என்பதிலே நாங்கள் எல்லோரும் மிக திட்டவட்டமாக நம்பிக்கை வைக்க வேண்டும். நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்போடும் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர்களோடு கடந்த முறை உடன்பாட்டுக்கு வந்து நாங்கள் கிழக்கு மாகாணத்தின் ஆட்சியை முதலமைச்சர் பதவியை எங்களால் பெறக்கூடியதாக இருந்தது. அந்த சாதனையை நாங்கள் செய்து அடுத்த கட்டமாக வருகிற மாகாண சபை தேர்தலிலும் எங்களுக்கு கிழக்கு மாகாணத்தின் ஆட்சியை கைப்பற்றுகின்ற முயற்சி, அதற்கு ஒரு முதல் படியாக இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் திருகோணமலையிலே வெல்லுகின்ற 2 ஆசனங்களும் அம்பாறையிலே பெறுகின்ற 3 ஆசனமும் மட்டக்களப்பிலே பெறுகின்ற 1 ஆசனமும் மக்களுக்கு மத்தியில் கிழக்கு மாகாணத்தின் ஆட்சியை கைப்பற்றுகின்ற விவகாரத்திலும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய அந்த வியூகம் பலிக்கப் போகிறது என்ற நம்பிக்கையை நிச்சயமாக ஏற்படுத்தும். எனவே இது சாதாரணமாக வெறும் பாராளுமன்ற தேர்தலுக்கான ஒரு வியூகம் மாத்திரமல்ல, அடுத்த கட்டமாக மாகாண ஆட்சியையும் கைப்பற்றுவதன் மூலம் மாவட்டங்களை வெல்வது, அதன் மூலமாக இந்த ஆட்சியாளர்களின் ஆணவத்துக்கும் கொட்டத்துக்கும் நாங்கள் எங்களுடைய பதிலை சொல்வது,
அதன் மூலம் இந்த சமூகத்தின் கவசமாக நாங்கள் பார்க்கப்படுவது என்பது மிக அவசியமான விஷயம். இன்று தொடர்ந்தும் இந்த சமூகத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் அங்குமிங்குமாக முடுக்கிவிடப்பட்டிருக்கின்ற நிலையில் சர்வதேச சமூகத்துக்கு மத்தியிலும் கூட எங்களுடைய முறைப்பாடுகளை செய்தும் இந்த இஸ்லாமிய நாடுகளின் ஒன்றியம் அதைச் சேர்ந்த தூதுவர்கள் கூட்டாக ஜனாதிபதிக்கு மகஜரும் கடிதரும் அனுப்பியும் கூட எங்களுடைய ஜனாதாக்களை இருக்கின்ற விவகாரத்தில் பிடிவாதமாக இருக்கின்ற இந்த ஆட்சியாளர்களுக்கு இந்த தேர்தலில் நாடு முழுவதும் இருக்கின்ற முஸ்லிம்கள் அந்த ஒரே விவகாரத்தினால் புண்பட்டு போயிருக்கிறார்கள். அது ஏற்படுத்தி இருக்கின்ற தாக்கம் சாமானியமானதல்ல. அதனுடைய விளைவாக இன்று மூன்றில் இரண்டு பெறுவோம் என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கு சாதாரண பெரும்பான்மையும் அடைய முடியாத நிலைமையை இன்ஷா அல்லாஹ் இந்த தேர்தல் முடிவுகள் ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் எல்லோரும் பார்க்க இருக்கிறோம். அந்த கட்டம் வருகின்ற போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய ஆசனங்கள் என்பது மிக பெருமது வாய்ந்த பாரிய ஒரு அரசியல் புரட்சிக்கு வித்திடுகின்ற ஆசனங்களாக இருக்க போகிறது என்பதை நாங்கள் மனதில் எடுத்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த தேர்தலில் இந்த மாவட்டத்து மக்கள் மிக விவேகமாக கடந்த தடவை எங்களுக்கு எல்லோரும் பெரியொரு கை சேதப்படுகின்ற நிலைமை ஏற்பட்டது. அதற்கு தலைமையும் பய கூற வேண்டும். ஏனென்றால் மூதூரிலே நாங்கள் வகுத்த வியூகம் எங்களுக்கு இடையிலே சில முரண்பாடுகளை தோற்றுவித்தது. அதை வைத்துத்தான் அந்த தேர்தலிலே எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசனம் கைநழுவி போனது. இந்த தேர்தலில் அது நடக்க மாட்டாது என்பதற்கு கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் சாட்சி. அதுக்கு பின்னால் இந்த கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கு நாங்கள் கொடுத்த தேசிய பட்டியல் ஆசனத்தில் கட்சி செய்த முதலீடு இன்ஷா அல்லாஹ் அந்த முதலீடு இரட்டிப்பு மடங்காக இந்த தேர்தலிலே வருமானத்தை கட்சிக்கு தேடி தர வைக்கின்ற பணியை இந்த மண்ணிலே இருக்கின்ற கட்சி போராளிகள் செய்ய வேண்டும் என்ற அந்த வினயமான வேண்டுகோளை உங்கள் மத்தியிலே விடுத்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கிறேன். ஏனென்றால் சட்ட நீதிகளுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்கின்ற அந்த காரணத்தினால் உங்கள் மத்தியிலே இருந்து இத்தோடு என்னுடைய உரையை நிறைவு செய்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த 6ஆம் தேதி ஒரு நல்ல முடிவோடு திருகோணமலை மாவட்டத்தையும் இந்த நாட்டின் முஸ்லிம்களின் ஆசனங்களில் 10ஐயும் குறைந்தபட்சம் வென்ற ஒரு கட்சியாக நாங்கள் வருவோம் இன்ஷா அல்லாஹ் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாரதாவான் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.